ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிளான் வார்லீக் வார்டே 5 வந்து பார்த்தோம். அதேமாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளான் வார்லீக் வார்டே 6 வந்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கிளான் வார்லீக் வார்டே 7. இன்னும் அதில் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து எல்லா ரிசல்ட்ஸும் வந்து தெரிஞ்சிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வாரம் வந்து வின் பண்ணிருக்கோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸில் வந்து எண்ட் ஆக போகுது. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா 71 ஸ்டார்ஸ் அடித்து வந்து லீடிங்கில் இருக்கும். ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஸ்டார் வந்து அடிச்சிருக்காங்க ஆப்போனண்ட்டுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா 26 அட்டாக் யூஸ் பண்ணிருக்கோம். பண்ண 26 அட்டாக் வந்து வின்னு, ஒரு அட்டாக் கூட தோக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 அட்டாக் வந்து ரிமைனிங் இருக்குது, அந்த 4 அட்டாக் வந்து நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து 3 ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 21. அதுக்கப்புறம் 2 ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4 வந்து அடிச்சிருக்கோம். 1 ஸ்டார் 0 ஸ்டார்ஸ்லாம் வந்து யாரும் அடிக்கல. அடிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் 2 ஸ்டார் தான். அட்டாக் ஸ்டேட்டஸ்லாம் என்ன பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்டில் மோஸ்ட் ஹீரோயிக் டிஃபென்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா 26 இருக்க நவீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவரோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனால் 8 பேஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சிசி ட்ரூப்ஸ் வந்து வெளியே கொண்டு வராங்க, ஒரு ஆர்ச்சர் வந்து யூஸ் பண்ணி. அந்த சிசி ட்ரூப்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்னருக்கு வந்து கூப்பிட்டு வராங்க ஒரு ஆர்ச்சர் வச்சு. அது மற்ற பில்டிங்ஸ் மற்ற டிஃபென்ஸோட ரேஞ்சில் இருந்து அந்த சிசி ட்ரூப்ஸ் வந்து தூக்கிட்டு வராங்க. வந்து பார்த்திங்கன்னா பேஸோட முனைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். பாய்சன் ஸ்பெல் வந்து கேஷ் பண்ணுறாரு, ஆனால் பாய்சன் விட்டு வெளியே போயிடுச்சு ட்ராகனு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாய்சன் ஸ்பெல்லோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே இருக்கும். நீங்கள் போட அதோடய டைமிங்கை பொறுத்து தான் அதோடய எஃபெக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம அந்த ட்ரூப்ஸ் வந்து வச்சுக்கணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை மிஸ் பண்ணுறாரு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏர் அட்டாக்கிங் ட்ரூப்ஸுமே இப்போ வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இவர்கிட்ட வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போனண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏர் அட்டாக்கிங்னு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஆர்ச்சர் தான் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பலூன் அடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 HP வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து உயிரோடவே இருக்குது. இவர் வந்து பாய்சன் ஸ்பெல்லை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வந்து பாய்சன் ஸ்பெல் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிண்ட் வேணும்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போய்ட்டு என்ன போய் பாருன்னா பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து வெறும் 1 HP தான், அதிலே வந்து உயிரோடு இருக்குது. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏர் அட்டாக்கிங்னு எந்த ட்ரூப்ஸுமே இல்லை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிசி ட்ரூப்ஸ் வந்து ஒரு அளவு ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் பண்ண முடியல. பலூன் வேறு வந்து பார்த்திங்கன்னா அபவ் 75% HP மேலேயே இருக்குது. இவர் பெக்காக்கு என்ன தான் ஹீலிங் ஸ்பெல் போட்டாலும் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெக்காவை வந்து கில் பண்ணிடுது. இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹாக வந்து டிப்ளாய் பண்ணி அட்லீஸ்ட் 1 ஸ்டார் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இவர்கிட்ட வந்து சரௌண்டிங்ஸில் இருக்க பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு யூனிட்டுமே இல்லை விசார்ட் அந்த மாதிரி. ஏன்னா விசார்டெலாம் வந்து சிசி ட்ரூப்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒரு சிசி ட்ரூப்ஸ் தான் இருக்குது, ஆனால் அதை டிப்ளாயே பண்ணல இவர். இவர் வந்து சரண்டர் பண்ணிட்டாரு. சிசி ட்ரூப்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து பாய்சன் ஸ்பெல் வந்து ஒரு பாய்சன் ஸ்பெல்லை நீங்கள் நம்பி போகிறீங்கன்னா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் வந்து பார்க்கலாம். மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீசன் மனாம் நம்ம கிளான்ல இருந்து. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனாக 11 பேஸ் வந்து அடிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 7 எலக்ட்ரோ ட்ரான் அட்டாக்ஸ் அதிகம் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சிசிலேருந்து இவர் என்ன வாங்கிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் பிளம் வந்து வாங்கிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடியை மட்டும் ஃபனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க எல்லா ஐடியும் வந்து ரைட் சைடில் வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. ரைட் சைட் கார்னரில் டவுன் கார்னர் பேட்டில் பிளம்ப் வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. பேட்டில் பிளம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் நோக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பிளம்ப் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு உள்ளே இருக்க பலூன்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபென்ஸையும் இந்த இன்ஃபர்னோட்ட வரையும் சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரேஜ் ஒன்று தட்டி விடுறாரு. குயின் வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. டவுனாலும் காலி, மெயின் டிஃபென்ஸும் எதுவுமே இல்லை. மெயின் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து இப்போ டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இது வந்து பர்ஃபெக்ட் 3 ஸ்டார் அவ்வளோ. இது வந்து ஒரு ட்ரிபிள் ஃப்ரெஞ்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 ED மேலே வந்து ஒரு 2 ED வந்து உயிரோடவே இருக்குது. நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ED வந்து உயிரோடவே இருக்குது. கிங்கு குயின் சப்போர்ட்டு கிராண்ட் வார்டன் மாதிரி இருக்கார் ஆர் மோடில். கண்டிப்பாக வந்து இது வந்து பர்ஃபெக்ட் 3 ஸ்டார் தான். இது ரொம்ப நல்லாவே அடிச்சிருக்காரு, ரொம்ப ஓபி அடிச்சனால. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் அட்டாக்ல வந்து வந்திருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்டாக் டீசன் வேணாம் ப்ரோ, கீப் இட் அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கிளானில் ஃபஸ்ட் பேஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட ஃபஸ்ட் பேஸ் வந்து அடிச்சிருக்காரு சரண்ராஜை. சரண்ராஜும் வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் பேஸுக்கு. சரண்ராஜோட ரீப்ளே வந்து பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா
டொனால் 13 பேஸ் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து ரஷ்டு பேஸ் தான், ஆனால் இன்ஃபர்னோ டவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டார்கெட்டில் இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த அட்டாக். எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக் எல்லாத்துமே வந்து இன்ஃபர்னோ டவர் வந்து சிங்கிள் டார்கெட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரோ ட்ராகனை டிப்ளாய் பண்ணிட்டு ஃபனலிங் பண்ணிட்டாரு. ஃபனலிங் கம்ப்ளீட் ஆன பிறகு பலூன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் இதெல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. கிராண்ட் வார்டன் வந்து ஏர் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸ் எல்லாமே எல்லா பலூனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இப்போ வந்து எலக்ட்ரோ ட்ராகனுக்கு வந்து டேங்க் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும்ட்டு ஸ்டோன் ஸ்லாம்பர் மட்டும்தான் இருக்குது. மேலே இருக்க இன்ஃபர்னோ டவர் வந்து ரொம்ப நல்லாவே தான் ஃப்ரீஸ் பண்ணார், ஆனால் கீழே இருக்க இன்ஃபர்னோ டவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டார் ஃப்ரீஸிங்கில், ஃப்ரீஸ் பெல் டைமிங்கில். வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 எலக்ட்ரோ ட்ராகன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 எலக்ட்ரோ ட்ராகன், அதுக்கப்புறம் ஒரு பலூன் மட்டும் மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெறும்ட்டு ஸ்டோன் ஸ்லாம்பர் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே அந்த ஸ்டோன் ஸ்லாம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. இப்போ வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருக்காரு. அந்த 1 HP எலக்ட்ரோ ட்ராகன் வந்து சேவ் ஆகிடுச்சு இந்த கிராண்ட் வார்டன் எபிலிட்டியிலேருந்து. சம்மந்தமே இல்லாத பீஸு அது. இப்போ டவுனாலுக்கு வந்து வந்து போட்டது வந்து தேவையே இல்லாத ஒரு பீஸ் பெல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து டிப்ளை பண்ணிருக்காரு டவுனால டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. ஸ்கெல்டன் ட்ராப்ஸ் வர வருது, குயினோட ஹெல்த் டவுன் ஆகிட்டே போகுது. ஒரு ஃப்ரீ ஸ்பெல் இருக்குது, இவர் யூஸ் பண்ணுவார், யூஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 HP வந்து குயினை வந்து சேவ் பண்ணுறாரு. எபிலிட்டியும் வந்து யூஸ் பண்ணிட்டார் குயினோட எபிலிட்டியும். மெயின் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெட், நல்ல ஒரு ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்காரு சரண் ராஜ். ஆப்போனண்ட் வந்து 2 ஸ்டார் தான் போட்டிருக்காரு இவர் பேஸில், ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து 3 ஸ்டாரே வந்து போட்டார். நோ மெர்சி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அந்த பேஸோட சூழி. பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ரோமன். இவர் வந்து ஆப்போனண்டோட செகண்ட் பேஸ் மிடர் பேஸ் தான் அடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரோ ட்ராகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பலூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமர், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன், அதுக்கப்புறம் வந்து பலூன், இதெல்லாம் வந்து டிப்ளை பண்ணிட்டு கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமர் வந்து முன்னாடி போயிருச்சு. எல்லா டிஃபென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமர் தான் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமரோட டெத் அந்த டேமேஜ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டவுனால் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்னோ டவர் வந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கு. இவர் வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலாக டவுனால் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் டவுனால் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு பதிலாக கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இவர் யூஸே பண்ணல, இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டியில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஸ்டார் தான் வரும். கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை இவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார்னா ஃப்ரீஸை வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இவர் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பெல்ல யூஸ் பண்ணணும், கடைசியாக தான் நீங்கள் கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4-5 டிஃபென்ஸ் சேர்ந்து அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 4 டிஃபென்ஸையும் வந்து சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா 4 டிஃபென்ஸும் தள்ளி தள்ளி இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். இவர் வந்து கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா 3 இன்ஃபர்னோ டவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளை எல்லா ட்ரூப்ஸையும் வந்து டேமேஜ் படுத்திட்டு இருக்கப்போ மேசிவாக இருக்கும் அந்த இடத்துல டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா. இவர் வந்து அதுக்கு பதிலாக வந்து வெறும்ட்டே டவுனால் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணனாலே அந்த சைடில் அந்த 2 இன்ஃபர்னோ டவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா ஐடியுமே வந்து சாப்பிட்டுச்சு. அதுதான் இங்கே நடந்த பிரச்சனை இவருக்கு. இப்போ ஈகிள் ஆட்டரியும் வந்து கிளியர் ஆகலை, பரவாயில்ல, ஒரு டீசெண்டான அமௌண்ட்டோட தான் வெளியே வந்திருக்காரு. ஒரு டீசெண்டான ஒரு பர்சன்டேஜ் தான் நான் அதை சொல்லுவேன், 78%, 2 ஸ்டார், நல்ல ஒரு அட்டாக் சக்தி இருக்கும். ஆனால் கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் 3வது இடத்துல இருக்கிறது மை நேம் இஸ் பில்லா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பேஸாக அடிச்சிருக்காரு. இவரோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனால் 12 பேஸு, டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் ரஷ்ஷில் தான் இருக்குது. ஆனால் ஏர் டிஃபென்ஸு எக்ஸ்போவ், அதுக்கப்புறம் இன்ஃபர்னோ டவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்னோ டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனால் 11 மேக்ஸு, மற்றபடி ஏர் டிஃபென்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க டவுனால் 10. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரோ ட்ராகனே இவர் வந்து ஃபனலிங்காக டிப்ளாய் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து
எலக்ட்ரோ டிராகனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஃபனலிங் பண்ணிங்கன்னா ட்ரூப்ஸ் எப்படி போகுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து இவர் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபனல் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸையும் தூக்கலான்ற ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாலு ஆர் டிஃபென்ஸில் மூணு ஆர் டிஃபென்ஸ் இவர் வந்து தூக்கிட்டோம் அப்படின்ற இதில் வந்து எல்லா எலக்ட்ரோ டிராகனும் வந்து இறக்கி விட்டார். இப்போ வந்து நடக்கிறதே இங்கே என்ன ஆகும் தெரியுமா, இருக்கிற எல்லா எலக்ட்ரோ டிராகனும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஏற போட்டுவிட்டார். இப்போ அதுதான் வந்து இங்கே இங்கே இவர் நடந்த பிரச்சனை. ஸ்டோன் ஸ்லாமர் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு டேங்க் பண்ணிகிட்ருக்குதுங்க, ஏன்னா எந்த யூனிட்ஸும் வந்து உள்ளே வரல, அதுக்குள்ளே வந்து இது போய்ட்டு அடித்தாங்க போயிடுச்சு. உள்ளேருந்து பின்னாடியிலேருந்து எதுனா ஒரு யூனிட் சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் இப்போ அதை அடித்தாங்க போனால் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரோ டிராகனும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஏறிச்சு. அதேமாதிரி ஸ்டோன் ஸ்லாமரும் வந்து இவர் வந்து வேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிட்டாரு. கிராண்ட் வார்டனை பூஜை பண்ண தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிராண்ட் வார்டனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தயவுசெய்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கிராண்ட் வார்டனை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பவர் தான் என்ன, அதுக்கு வந்து ரெண்டு பவர் இருக்குது, நான் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. தயவுசெய்து ஐ பட்டனில் லிங்க் தரேன். கிராண்ட் வார்டனை இப்போ தான் ஒரு டிப்ளாயே பண்ணுறாரு, பின்னாடியே வந்து கிங்கி வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து ஒரு அது ஒரு வேறு லெவல் எபிலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இம்யூனாக ஆகிரும் டேமேஜுக்கு. இவர் வந்து கிராண்ட் வார்டனை வந்து ரொம்ப தப்பாக தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த பேஸ் வந்து ஈஸியாக ஒரு நினச்சிருந்தா 3 ஸ்டார் வந்து போட்டுருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். கிராண்ட் வார்டன் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க பில்லா ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய அட்டாக்ல நீங்கள் வந்து கிராண்ட் வார்டன் வந்து யூஸே பண்ண மாட்டீங்க. கிராண்ட் வார்டன் அது எதுக்கு, சப்போர்ட் யூனிட்ஸ் அதெல்லாம் கிராண்ட் வார்டன்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் தான் இன்னும் உயிரோடு இருக்குது. ரொம்ப ஒரு மேஜரான ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டு பில்லா ப்ரோ கிட்ட இருந்து. வார் ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோம் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளானில் எப்படி ஒரு பிளேயர் இருக்காங்களா அவனை மாற்றணும், அதுதான் வந்து மேட்ரு. 93% நான் நல்ல டேமேஜ் நல்ல பர்சன்டேஜ் நான் சொல்லவே மாட்டேன். இவர் வச்சுருந்த ட்ரூப்ஸுக்கு அழகாக வந்து 3 ஸ்டார் வந்து போட்டிருக்கணும் இந்த பேஸை, ரொம்ப ஈஸியாகவே நான் மிஸ் பண்ணிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிரர் பேஸ் தான் வந்து அட்டாக் பண்ணுறேன். அவன் வந்து நான் அடித்தான், நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் பேஸுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டவுனால் 11 பேஸ் தான், டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுனால் 10 தான் மேக்ஸி இன்ஃப்ரண்ட் அவர் எல்லாமே. ஆனால் ட்ரூப்ஸை கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்னிங் ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் எர்த்குவேக் ஸ்பெல் ஒன்று போட்டேன். அந்த எக்ஸ்போவும் இன்ஃபோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோவும் எனக்கு சேர்ந்து வந்து டிஸ்ட்ராய் ஆகணும். 4 கடைசியில் வந்து லான் லைட்னிங் ஸ்பெல், அதுக்கப்புறம் ஒரு எர்த்குவேக் ஸ்பெல் வந்து போட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா குயினை டிப்ளாய் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஹீலர், ரெண்டு சைடு நான் பேபி டிராகனே இறக்கி விட்ருக்கேன். நல்லா நோட் பண்ணுங்கள், ரெண்டு சைடு நான் வந்து பேபி டிராகனே இறக்கி விட்ருக்கேன். இதனால் என்ன ஆகும்னா குயின் வந்து சென்டர்லேயே இருக்கும். இதுதான் வந்து ஃபனலிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபனலிங் பண்ணுறதுக்காக நான் பேபி டிராகன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து நான் நினச்ச இடத்துக்கு சென்டர்லேயே தான் போகுது. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து அந்த மோட்டர் அந்த ஏர் டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து தூக்கும். அதேமாரி அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ சி இது இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போ இருக்குது பார்த்தீங்களா கிரவுண்ட் மோடில், அதையும் வந்து அந்த குயினே வந்து இப்போ வந்து டேங்க் பண்ணிக்கும் அட்டாக் முடிகிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் சைடு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் பேரக்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுறேன். சீஜ் பேரக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா விசார்ட்ஸ்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக வந்து ஃபனல் பண்ணி விட்டுரும், ஹார்டாக வந்து டீப்பராக வந்து ஃபனல் பண்ணி விட்டுரும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாப் ரைட்டும் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்ஸு, இந்த சென்டர் பில்டிங்ஸை வச்சு தான் நான் வந்து கீ மாதிரி யூஸ் பண்ணி எல்லா ட்ரூப்ஸையும் வந்து நான் சென்டருக்கு வந்து கூப்பிட்டு வருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஹாக் கிராண்ட் வார்டன் வந்து கிரவுண்ட் மோடில் சப்போர்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ஸ்பெல்லு, விசார்ட் வந்து ஸ்பிளாஷ் டேமேஜ் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு ஹீலிங் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிசிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த ஹாக் ரைடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஃப்ரீ ஸ்பெல்லை மிஸ் பண்ணிட்டேன், குயினுக்கும் சேர்த்து போடணும், சிங்கிள் டார்கெட் மல்டி டார்கெட் இன்ஃபர்னோக்கும் சேர்த்து போகணுன்றதுக்காக தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரெண்டாவது டைம் போட்ட ஃபீஸ் வந்து கரெக்டாகவே போட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டார்கெட் இன்ஃபர்னோக்கும் போட்டேன், அந்த எக்ஸ்போக்கும் போட்டேன். ஹீலிங் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் டேமேஜ் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆர்டிலியோட டேமேஜ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிஃபென்ஸுமே வந்து காலி கெடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மைனர் ஆக வந்து உயிரோடவே இருக்குது. குயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அட்டாக் முடிகிற வரைக்குமே அதுதான் என்னோடய பிளானாகவே வச்சுருந்தேன். அந்த ஒரு சைடு இருந்த அந்த எக்ஸ்போ வந்து என் ஹாகு மைனரை தொடவே கூடாது அப்படின்னு நினச்சேன். அதேமாரியே கடைசி வரைக்கும் நடந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அட்டாக் இந்த குயின் சார்ஜ் மைனர் ஹாகு. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து ரேஜ் ஸ்பெல் வந்து இருக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பாத் அட்டாக் பண்ணணும். குயின் வாக் பண்ணும்போது
இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ டபுள் எக்ஸ்போவெலாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து லைட்னிங் வந்து யூஸ் பண்ணி விட்டுருணும். ஆனால் ரெண்டு எக்ஸ்போவுக்கெலாம் வந்து குயின் வந்து தாங்காது, ஹீலர் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே வந்து 3 ஸ்டார். நான் இதை போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து முடிய போகுது. இந்த வார் 6 வந்து கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போன்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் 71 ஸ்டார்ஸ் அடிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்பாட்டன் மோகன் வந்து பார்த்திங்கன்னா மிரர் பேஸ் வந்து அடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு தான் அட்டாக் பண்ணுறாரு. நான் இதிலேயே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்கு இவரே வந்து நல்லா தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 EDO வந்து பில்டர் வந்து ஓரமாக வச்சுருக்காங்களே, அந்த பில்டரான வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு பனல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பேஸுக்கு வந்து பனலிங் தேவையே இல்லை, ஏன்னா பேஸே வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு தான் வந்து எல்லா டிஃபென்ஸும் வந்து போகிற மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்டோன் ஸ்லாமர் வந்து அந்த எலக்ட்ரோ ட்ராகனை டேங்க் பண்ணுறதுக்காக வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. அதேமாதிரி அந்த ஸ்டோன் ஸ்லாமர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டேங்க் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரீஸ் டைமிங்லாம் வந்து அந்த இன்ஃபர்னோ டவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து சிங்கிள் டார்க் அந்த இன்ஃபர்னோக்கு போடாமல் மல்டி டார்கெட் இன்ஃபர்னோக்கு போடாமல் டக்கு டக்குன்னு அந்த எழுந்தது பார்த்திங்களா டெஸ்ட்டில் அதுக்கு போட்டார் பார்த்திங்களா, அந்தமாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம ஃப்ரீ ஸ்பெல்லை வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஃப்ரீ ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டைமுக்கு வந்து எந்த பில்டிங் வந்து ரொம்ப அதிகமான டேமேஜ் தரப்போதோ அதுக்கு தான் வந்து ஃப்ரீ ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணுமே ஒழிய, தனியாக ஒரு பில்டிங் இருக்குது இப்போ இன்ஃபர்னோ டவர்னால் தனியாக இருக்குது அதுக்காக நம்ம சேவ் பண்ணி வேஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டார் வந்து போட்டார் எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு. எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு இப்படி தான் அட்டாக் பண்ணும், சும்மா ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் 2 எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு கொஞ்சம் பர்சன்டேஜ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக வந்து அடிச்சிடலாம். நம்ம வந்து 1 ஸ்டாரை வந்து ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் செஞ்சிடணும் அந்தமாரி வந்து அட்டாக் பண்ணணும் எலக்ட்ரோ ட்ராகன்லாம் வச்சுருக்கும் போதே. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஓபி ட்ரூப் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் தைரியமாக வந்து அட்டாக் பண்ணலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டாக வந்து கன்ஃபார்மாக வந்து 1 ஸ்டார் வந்து எடுத்து கொடுத்துரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு யார், டீசன் நாம் வந்து பார்த்திங்கன்னா 1/7 மிரர் பேஸ் அதுதான் ஹீரோ கட்டாக்கில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திவாகர் 10th பேஸ்லேருந்து வந்து 8th பேஸ் வந்து அடிச்சிருக்காரு. இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராகன் அட்டாக்லாம் கஷ்டம்தான், ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு அதான் லைட்டிங் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு. வந்து பார்த்திங்கன்னா மூணு லைட்டிங் ஸ்பெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் டிஃபரன்ஸ் வந்து தூக்கிடுறாரு. அதேமாதிரி அந்த இன்ஃபர்னோ டவரையும் வந்து டேமேஜ் படுத்துறாரு பாருங்கள். இப்போ வந்து அடுத்திருந்த அந்த 2nd லைட்னிங் ஸ்பெல் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்னோ டவர் வந்து சேவ் ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஃபர்னோ டவர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆயிடுச்சு கடைசியில். இப்போ இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான். இவர் வந்து கரெக்டாக வந்து டைமிங்கில் டிப்ளை பண்ணுறது பாருங்க, பின்னாடி இருக்க அந்த ஸ்டோன் ஸ்லாம்பரை. இப்போ அந்த ஸ்டோன் ஸ்லாம்பர் வந்து கரெக்டாக ட்ராகன் உள்ளே வரும்போது ஏர் டிஃபென்ஸை டேங்க் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் டேமேஜ் வாங்கலை, ஆனால் அந்த ஸ்டோன் ஸ்லாம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸை கிட்ட வந்து வர டேமேஜை வந்து வாங்கிக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் கடைசியில் உயிரோடவே இருக்கும், ஸ்டோன் ஸ்லாம்பர் நல்லாவே டேங்க் பண்ணிக்கும் எல்லாத்தையுமே. ஃப்ரீ ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு இவர். இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ மட்டும்தான் இருக்குது, எக்கச்சக்கமான ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடவே இருக்குது. ஸ்வீப்பரும் வந்து பார்த்திங்கன்னா காலி, இன்னும் ஒரு ஸ்வீப்பர் மட்டும்தான் இருக்குது, ஸ்வீப்பர் லெவல் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸில் இதுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்ச்சர் டவர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த விசா டவர்லாம் ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. குயின் வந்து பார்த்திங்கன்னா 33 இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே வந்து திவாகர் வந்து 3 ஸ்டார் போட்டார். ஏன் அவர் வந்து ஈஸியாக போட்டார் அப்படிலாம் வந்து கிடையாது, ட்ராகன் அட்டாக் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாமா அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக போடணும். ஸ்பெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து ட்ராகன் அட்டாக்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ரொம்ப நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்கீங்க திவாகர், கீப் இட் அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து 1.5 நிமிஷத்தில் வந்து முடிய போகுது. டி ட்ரி பாய் வந்து பார்த்தீங்கன்னா 9th பேஸ் மிரர் பேஸ் அடிச்சிருக்காரு. அபின் வந்து பார்த்தீங்கன்னா 17th பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பேஸ் வந்து அடிச்சிருக்காரு. அபின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா வார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் தான் வந்து போட்டிருக்காரு. இந்த சீசனோட ஸ்டார் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அபின் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாரமே வந்து 3 ஸ்டார் போட்டு 15 ஸ்டார்ஸ் அடிச்சிருக்காரு. 10th இந்த வாரோட சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்டார்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அபின் ப்ரோ. அபின் ப்ரோவோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் அட்டாக் தான் வந்து பண்ணிட்டுருக்காரு. 11 லைட்னிங் ஸ்பெல்ஸு, ஒரு ஹேஸ் ஸ்பெல் வந்து வாங்கிட்டு போகிறாரு சிசியிலேருந்து.
3-3 லைட்னிங் ஸ்பெல் போட்டு ஏர் டிஃபென்ஸு சுற்றி இருக்க பில்டிங்ஸ் டிஃபென்ஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுக்கும் வந்து ரெண்டு லைட்னிங் ஸ்பெல்லை போட்டு விட்டு டேமேஜை குறைச்சி விட்டுறாரு. சி டேமேஜ்ன்ற பாருங்கள் ஹெல்த்தை குறைச்சி விட்டுறாரு. வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ராகன்ஸையும் வந்து டிப்ளாய் பண்ணுறாரு. இவர் வந்து ஸ்டோன் ஸ்லாமர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து தூக்கிடுச்சு. கீழே இருக்கிறது எனக்கு இப்போ பயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ தான். அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோவையும் இவர் வந்து தூக்குறாரு. வின் கண்டிஷன்ஸை வந்து இவர் வந்து அதிகப்படுத்துகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமர் வந்து அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வந்து தூக்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வின் கண்டிஷன்ஸ் வந்து 100% மாறிடுச்சு. ஏன்னா ஒரு டிஃபென்சிங் பில்டிங்ஸ் கூட கிடையாது இதுக்கப்புறம் வந்து, அதாவது ஹை டிபிஎஸ் இருக்க டிஃபென்சிங் பில்டிங்ஸ். எக்ஸ்போ வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, ஆனால் கிரவுண்ட் மோடில் இருக்குது. அல்டிமேட்டான ஒரு 3-star தான் இந்த அட்டாக்கு. ரொம்ப நல்லாவே யோசிச்சு அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம அபின் ப்ரோ. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிராகன் வந்து உயிரோடவே இருக்குங்க இன்னும். நமக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து ஸ்டோன் ஸ்லாமர் வந்து ட்ராகனுக்கு டேங்க் பண்ண தான் இறக்கி விடணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஏற்ற உங்களுக்கு எப்படி அப்போ என்ன அப்போ எப்படி பண்ணால் நம்ம வந்து வின் பண்ணுவோம், 100% அப்போ என்ன பண்ணால் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்து வந்து தான் டிப்ளாய் பண்ணணும். ஹேஸ்டஸ் ஸ்பெல் வந்து இவர் எதுக்கு வாங்கிட்டு போனார்னா சிசிலேருந்து வந்த அந்த லூன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஹேஸ்டஸ் ஸ்பெல் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3-star மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 18-star வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த வாரம் 3-star போட்டு 21-stars அடிப்பாருன்னு நான் நம்புவோம். இந்த சீசனோட ஸ்டார் பிளேயர் வந்து அபின் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 11th மார்ட்டின் வந்து மிரர் பேஸ் வந்து போட்டிருக்காரு. ஓகே வார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வார் எண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வார் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். வார் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 211 கிளான் பர்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 211 கிளான் பர்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து வின் பண்ணி இப்போ தான் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து இருக்கோம். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு வார் தான், 11th வார். இந்த வார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 41 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வார் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நம்ம டொனேஷன்லாம் வந்து எல்லா கிளானுக்கும் எல்லா பேஸுக்கும் வந்து பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேஸுக்கு மட்டும் இருக்குது போல். இதை பண்ணணும், பண்ணிடுவாங்க கிளானில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் கிளானில் வேணுன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் கிளான் ஃபுல்லாக இருந்ததுன்னா டெலிகிராம் குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நம்ம பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு குப்புறப்படுத்தி தூங்கிடுங்க. கீப் கிளாஸிங்.